ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் டெக் ஜி சேனல். என்ன தான் ப்ளூடூத் அதெல்லாம் ஒயர்லெஸ் ஹெட்செட் வந்தாலும் இன்றைக்கும் வந்துட்டு ஒயர்டு இயர்ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக பிலோ 1000 ரேஞ்சுக்குள்ள டாப் 5 ஒயர்டு இயர்ஃபோன் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க, அதோட டீட்டெயில்ஸை நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்திங்கன்னா சோனியோட MDR EX 150 மாடலுங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா வித்தின் மைக்கோட கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கால் வந்ததுன்னா நீங்கள் ஃபோன் எடுத்து பேசணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் வந்து இதிலே அட்டன் பண்ணி பேசிக்கலாம். நெக்ஸ்ட் 9mm டிரைவர் கொடுத்தனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேஸ் எஃபெக்ட் அண்ட் சூப்பரான ஆடியோ குவாலிட்டி இருக்கும் நீங்கள் சாங்ஸ் கேட்கும்போது இல்லை பேசும்போதும். நெக்ஸ்டுடைய பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் தான் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இதனுடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1.2 மீட்டர். இதனுடைய வாரண்டி பார்த்தீங்கன்னா 1 இயர் மேனேஜர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கேப் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் டைம் ப்ரெஸ் இந்த மாதிரி வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாங் சேஞ்சும் நீங்கள் இது யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து 6 கலர்ஸாக கொடுத்துருக்காங்க. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 699 ரூபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சோனியில் பிலோ 1000 ரூபீஸ்க்குள்ள ஒரு ஹெட்செட் வாங்கினா இந்த ஹெட்செட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்ஷன் சொல்லுவேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா எம்ஐயோட டுவல் டிரைவர் இயர்ஃபோனுங்க. இந்த இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா 10mm அண்ட் 8mm டுவல் டிரைவர் கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து சூப்பரான ரிச் ஆடியோ குவாலிட்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேஸ் எஃபெக்ட் இதெல்லாம் கிடைக்கும். நெக்ஸ்ட் இதில் 3 பட்டன் கொடுத்துனால உங்களுக்கு வந்து ப்ளே பாஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸும் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் மேக்னெட்டிக் இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இயர்ஃபோன் பட்ஸை நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும் யூஸ் பண்ணும்போது. நெக்ஸ்ட் இதில் டேங்கிள் ஃப்ரீ கேபிள் கொடுத்துனால உங்களுக்கு வந்து ஃபோல்டிங்கோ இல்லை மாதிரி ஏதாச்சும் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வரியும் கிடையாது டேமேஜ் ஆகுன்றது. ஏன்னா கேபிளில் அந்த மாதிரி ரிஜிடாக நல்ல குவாலிட்டி இதில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய வாரண்டி பார்த்தீங்கன்னா 6 மந்த் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 699 ரூபீஸ்க்கும் அதே அமேசானில் 749 ரூபீஸ்க்கும் கிடைக்குது. ஸோ இது வந்து நல்ல ஒரு கேமிங் விளையாடுறதுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான ஹெட்செட் சொல்லுவேன் பிலோ 1000 ரூபீஸ்க்குள்ள. தேர்ட் நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா ரியல்மி பட்ஸ்ட்டுங்க. லேட்டஸ்ட் ரியல்மியோட ஒயர்ட் ஹெட்செட் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 11.2mm பேஸ் டிரைவர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு சூப்பரான சவுண்ட் குவாலிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே 3 பட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து சாங் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதை வந்து கால் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் மேக்னெட்டிக் இயர்பட்ஸ் கொடுத்தனால உங்களுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். நீங்கள் இயர்பட்ஸ் எடுத்து விட்டாலும் கம்ஃபர்ட்டாக அது வந்து ஜாயிண்ட் ஆகிக்கும். நெக்ஸ்ட்னுடைய வாரண்டி பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரிச் குவாலிட்டி பேஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேமிங்கில் எடுத்து இது ஒரு சூப்பரான ஹெட்செட் சொல்லலாம். இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 13.6 கிராம். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அமேசானில் 815 ரூபீஸ்க்கும் ஃப்ளிப்கார்ட்டில் 888 ரூபீஸ்க்கும் கிடைக்குது. பிலோ 1000 ரூபீஸ்க்குள்ள இது ஒரு சூப்பரான ஹெட்செட் சொல்லலாம் வித் 11.8mm டிரைவரோட. ஃபோர்த்தாக நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா போட்டோட பேஸ் ஹெட்செட் 225 ஒயர் ஹெட்செட்டுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் மைக் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10mm டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பேஸ் குவாலிட்டி அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பேஸ் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதனுடைய கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 3.5 ஜாக்கு அது இல்லாமல் ஆக்ஸ் கேபிளும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதனுடைய வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான குவாலிட்டி ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட் இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 14 கிராம் தான். இதனுடைய கலர்ஸ்னு பார்க்கும்போது பிளாக் ப்ளூ ஒயிட் டோட்டலாக வந்து 7 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஹெவியாக தான் வெயிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 14 கிராம்ன்றதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டன்ஸ் வந்து இதை வால்யூம் கண்ட்ரோல் அது மாதிரி எதுவும் பண்ண முடியாது. அது ஒன்று தான். மற்றபடி இதுங்களுக்கு ஒரு பேஸ் அது இல்லாமல் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ப்ரைஸ். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் 548 ரூபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக பிலோ 1000 ரூபீஸ்க்குள்ளே இந்த ஹெட்செட் நம்ம வாங்கலாம். ஃபிஃப்த்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சென்னேசரோட CX 180 Street 2 ஒயர்ட் ஹெட்செட்டுங்க. சூப்பரான சவுண்ட் குவாலிட்டி அது இல்லாமல் கிறிஸ்ப் அண்ட் கிளியராக உங்களுக்கு வந்து சாங்ஸோ இல்லை வந்து வாய்ஸோ கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹெட்செட் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ சென்னேசர் பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஹெட்செட்டில் வந்தீங்கன்னா டாப் லிஸ்ட்டில் இருக்கும். சோனி சென்னேசர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டட் லிஸ்ட்டில் சென்னேசர் ஒன்று. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி தாண்டி உங்களுக்கு வந்து வாய்ஸ் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டுடைய கேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரிஜினான கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. டிசைனும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்டிமல் வேரிங் கம்ஃபர்ட்டாக தான் இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் வந்து 1.2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 20 Hz to 20,000 Hz. கலர் பார்த்தீங்கன்னா 7 கலர்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட்டில் மைக் கிடையாது. அதே நேரத்தில் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ இல்லை சாங் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாம் ஆப்ஷன்ஸ் கிடையாது. பட் மற்றபடி சவுண்ட் எஃபெக்டோட ஒரு சாங்ஸோ இல்லை ஸ்டீரியோ சவுண்ட் குவாலிட்டி கேட்கணும் இந்த ஹெட்செட் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் பிலோ 1000 ரூபீஸ்க்குள்ளே. ஸோ இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நமக்கு 699 ரூபீஸ்க்கும் கிடைக்குது. அதே நேரத்தில் அமேசான்லேயும் சேம் ப்ரைஸ் தான் கிடைக்குது. ஓகே வியர்ஸ், ஃபைனலாக என்னுடைய ப்ரிஃபரன்ஸில் 5 ஹெட்செட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் உங்களுக்கு எந்த ஒயர்ட் ஹெட்செட் பிடிக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. உங்கள் கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி வித்தின் மைக்கும் அதே நேரத்தில் நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி மேக்னெட்டிக் இயர்பட்ஸ் இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் பார்த்த 5 ஹெட்செட்லுமே. ஓகே வியர்ஸ், ஃபர்தராக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அதுக்கு முன்னாடி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபர்தர் டேஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் முதல்ல பார்க்குறதுக்கு. ஓகே, பார்த்தா நெக்ஸ்ட் டேஸில் பார்க்கலாம். பாய்.